Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 அல்லது 2000 வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வருகிறது. இதனை குறித்து தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 3 முதல் விநியோகிக்கப்பட உள்ளது. இதனுடன் ரொக்கத்தொகையும் வழங்கப்பட உள்ளது தொடர்பான அறிவிப்பு கூட்டுறவுத்துறை சங்கங்களின் பதிவாளர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இடம்பெற்றுள்ளது. தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வருகிற 2022 தைப்பொங்கலுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் 22 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிட முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்களும், பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை, மாவு, உப்பு ஆகிய மளிகைப் பொருட்களும் அடங்கிய துணிப்பை, நெய், முழுக்கரும்பு ஆகியவை இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஜனவரி 3 முதல் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம், சென்னை மண்டலத்தின் கூடுதல் பதிவாளர், அனைத்து மண்டல இணை பதிவாளர் ஆகியோருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவது முன்னேற்பாடுகள் தொடர்பாக கடிதம்